ஹேகாய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு கேமோட ரிவ்யூ மாதிரி பார்க்க போறோம். ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், வேலரண்ட் இக்னிஷன் ஆக்ட் 1 இதான் கேம் பேரு. ஆக்ட் 1, அதாவது இக்னிஷன் ஆக்ட் 1ன்றது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் சீசன் போது, ஸோ ஆக்ட் 1ன்னு வச்சிருக்காங்க. அதே மாதிரி பேட்டில் பாஸ் அதெல்லாமும் இருக்கு இதே கேம், இந்த கேம்ல. இந்த கேம் ஆக்சுவலாக மோஸ்ட் சிமிலர் எந்த கேம்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கோ, அப்புறம் இந்த ஓவர் வாட்ச், இது ரெண்டுத்தையும் ஒரு மிக்சப் பண்ண மாதிரி ஒரு கேமு. சிஎஸ்கோ மாதிரி உங்களால் பர்ச்சேஸ் பண்ணி அந்த மாதிரி போகிறது, ஐ மீன் மேட்ச் ஸ்டார்டிங்கில் பர்ச்சேசிங் டைம் முடிஞ்சு கன்ஸ் வாங்கி அதுக்கப்புறம் உள்ளே போய் அட்டாக் பண்ணுற மாதிரியும் இருக்குது. அதே மாதிரி ஒரு ஒரு கேரக்டர்ஸ்க்கும் தனித்தனியாக அபிலிட்டிஸ் அதெல்லாமும் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஒரு கஸ்டம் மாதிரி மேட்ச் போட்டு உங்களுக்கு ஒரு கேரக்டரை மட்டும் அவனோட அபிலிட்டிஸ்லாம் காட்டுறேன். அதே மாதிரி எல்லா கேரக்டர்ஸ்க்கும் மாறும், அது அப்புறமா சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா, மேலே பார்த்தீங்கன்னா ஓம் இருக்குது. ஓம் வந்து சும்மா அதோ இதான், இதுதான் ஓம் பேஜ். பேட்டில் பாஸ் நான் வழக்கம் போல் தான், மற்ற கேம் மாதிரி தான் இந்த கேமுக்கும் பேட்டில் பாஸ்லாம் வாங்கலை. நீங்களாம் எப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்களாம் எங்கன்னா ஷேர் பண்ணி எதனா பண்ணிங்கன்னா துட்டு வரும், வந்துச்சுன்னா பேட்டில் பாஸ் போட்டாடலாம். ஸோ ஏஜென்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கைஸ் முக்கியம். உங்களுக்கு வந்து ஆரம்பித்தப்போ ரெண்டு ஏஜென்ட் கார்ட்ஸ் ஃப்ரீயாக தருவாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் ரெண்டு எந்த ஏஜென்ட் வேணால் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஏஜென்ட்டுக்கும் கான்ட்ராக்ட் போட்டு இந்த 5 டயர் முடிச்சிங்கன்னா தான் ஏஜென்ட் வருவாங்க. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம். நான் வந்து இப்போதைக்கு இதோ இந்த ஏஜென்ட் அன்லாக் பண்ணுறதுக்கு தான் ஆடிட்டுருக்கேன். ஸோ இவங்க பேர் வந்து ரேஸு, இவளோட அல்டி வந்து இதோ இந்த கன் தான். ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி ஆகும், ஒரு ஏஓஇ போடுவா. அதே மாதிரி ஒரு சூனியக்கார பொம்மை வச்சுருப்பா, அதை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதுக்கிட்ட தான் நான் அப்பப்போ சாவேன், அதனால் இவளை வாங்கலாமேன்ட்டு ஆடிட்டுருக்கேன். ஸோ ஏஜென்ட்ஸ் வந்து இப்போதைக்கு கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அப்டேட்ஸில் இன்னும் நிறைய பேர் வருவாங்க. கரியர் பார்த்தீங்கன்னா இது நான் ஆடின மேட்சஸ்ஸு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஃபீட்னு இருக்கா, சரி அதெல்லாம் விடுங்க ப்ளாப்லா. கீழே போனீங்கன்னா அப்படியே லைனாக நிறைய ஜெயிச்சிருக்கேன். ஸோ அதே மாதிரி கில் டெத்லாம் பார்க்காதீங்க, அதெல்லாம் ப்ளாப்லா கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ஸ்ப்ரே காய்ஸ், கேம் உள்ள இந்த ஸ்ப்ரே பண்ணுறது எப்படி சொல்கிறது, ஒரு சிலர் இந்த கொன்னதுக்கப்புறம் கீழே ஸ்ப்ரே பண்ணுவானுங்க, சுட்டு காட்டுவானுங்க, இந்த அவனுங்களுக்குலாம் இது யூஸ் ஆகும். அதே மாதிரி இது பேனரு, இதுவும் நீங்கள் ஒரு ஒரு கேரக்டர் ஆடும்போது அந்த டயரில் அன்லாக் ஆகும். அப்புறம் இதான் கன்ஸ், கேம் உள்ளே இருக்க கன்ஸ் இதெல்லாம் தான். உள்ளே போய் நீங்கள் பர்ச்சேஸ் இதில் வாங்கிக்கலாம், ஐ மீன் பர்ச்சேஸ் டைம் பீரியடில். இது வந்து ஸ்கின்ஸு, ஸ்டோரு ஜென்ரலாக. சரி வாங்க ஒரு கஸ்டம் போடுவோமா, கேரக்டர்ஸ் காட்டுவேன். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இது மேலே பார்த்தீங்கன்னா அன்ரேட்டட் காம்படிட்டிவ் ஸ்பைக் ரேஷ் கஸ்டம். அன்ரேட்டட்ன்றது நார்மல், இப்போது ரேங்க் ஆடாமல் ஒரு ரேங்க் மாதிரி. காம்படிட்டிவ் வந்து ரேங்க் இந்த கோல்டு பிரான்ஸு அதெல்லாம் போகிறது காம்படிட்டிவ். ஸ்பைக் ரேஷன்றது சும்மா ஒரு ஒரு ஸ்டார்ட் அப் கேம் மாதிரி. ஸோ கஸ்டம் போயாச்சு, கஸ்டம் க்ளோஸு. ஆமாம், மேப் வந்து 4 மேப் இருக்குது கைஸ். ஸோ 4 நல்ல மேப் தான். ஓகே வெல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம எது எடுப்போம், ஸ்பிளிட் பாயிண்ட், ஸ்பிளிட் எடுப்போம். வாங்க பன் பண்ணுவோம், ஸ்பைக் ரேஷ் போடுறேன். ஏன்னா அன்ரேட்டட், நான் ஸ்டாண்டர்ட்னா அன்ரேட்டட் தான் வரும். அன்ரேட்டட் ரொம்ப நேரம் போகும் உங்களுக்கு, அப்புறம் வீடியோ பார்க்காம வெளியே போயிருக்கேன். மேட்ச் வரும் உங்களுக்கு, என்னென்னன்னு காட்டுறதுக்கு மட்டும்தான் மேட்ச்சு. இது ஒன்றும் இல்லை, நான் தனியாக இருக்கனால பார்ப்போம் வந்து. ஸோ உள்ளே போயிடலாம். ஸோ இந்த மேப் ஆக்சுவலாக நான் ஏன் செலக்ட் பண்ணனாக்கா சும்மா தோணிச்சு பண்ணேன், வேற எந்த பெரிய ரீசனும் இல்லை. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, அதாவது ஏஜென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 தான் இருக்காங்க. அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு இவன் 1, 2, 3, 4, 5 இவங்களுக்கு தான் தருவாங்க. மீதி இருக்கவங்க நீங்கள் தான் அன்லாக் பண்ணணும். ஸோ மீதின்னு பார்த்தீங்கன்னா நான் இவன்லாம் அன்லாக் பண்ணியிருக்கேன். இவன் வந்து சைஃபர் கேம் ட்ராப் ஆப்ரேட்டரு, இவன் வந்து ஹோம் அண்ட் டெலிபோர்ட் ஆப்ரேட்டரு, இவன் வந்து ரைனா ஒரு நெக்ரோமான்சர் மாதிரி. கில் பண்ணிங்கன்னா அவங்ககிட்ட வந்து லைஃப் எடுத்துப்பா. இவன் வந்து இவனை வச்சு தான் நீங்கள் ஒரு டெமோ மாதிரி ஸ்டார்டிங்கில் ஆரம்பிப்பீங்க ஸ்டார்ட்அப்பு. ஸோ இவன் வந்து ரிவீல் பண்ணுவான், ஒரு எக்ஸ்போ மாதிரி ஆரோ மாதிரி போட்டு ரிவீல் பண்ணுவான் ஆப்பனன்ஸ் எங்கே இருக்காங்கன்னு. இவன் வந்து சேஜ் ஹீலரு, இவனை வச்சு தான் பாட போகிறான் இவனை. ஸோ உள்ளே போய் காட்டுறேன். இவன் வந்து ஜெட்டு பரப்பா, அதாவது இது இந்த மாதிரி டேஷ் பண்ணுறது, ஹைட்டாக ஜம்ப் பண்ணுறது, அந்த மாதிரிக்கெலாம் இவன். அப்புறம் இவன் வந்து பிரில் ஸ்டோனு, இவன் வந்து என்ன பண்ணுவான், இவன் வந்து ஒரு வயசான நாய். ஸோ இந்த ஸ்மோக்கு இந்த மாதிரிலாம் போட்டுட்ருப்பான். இவன் ட்ராப்பு சொல்லிட்டேன். ஓகே, இதில் வந்து இவன் வந்து இவனும் ஒரு ஆக்சுவலாக சைபாக் மாதிரி. இவன் ரேஸ் இப்போ சொன்னலை, வெளியே இவளை பற்றி சொல்லிட்டேன். இவன் சைப்பு, இவன் வந்து வைப்பர் வந்து ஒரு பாய்சன் அந்த மாதிரி ஆப்ரேட்டரு. ஸோ ஆப்ரேட்டர்
ஓகே, இவனை பத்தி இப்போ உள்ள போய் காட்டுறவாங்க, ஸ்பை பிளேஸ் தான் போட்டிருக்கோம். டக்குன்னு ஒரு கேம் பிளேவும் ஆர்ட் ஸ்டைலும் மட்டும்த்துக்காக தான் இப்போ இந்த கஸ்டம் போட்டிருக்கேன். ஸோ உள்ள போனீங்கன்னா அந்த வியூ உங்களுக்கே தெரியும், கேம் பார்க்க எவ்வளோ பிளசண்டாக ஃபீல் ஆகுதுன்னு. நீங்கள் ஒரு சேஞ்சுக்காக ஆடணும்னா கண்டிப்பாக இந்த கேம் ட்ரை பண்ணலாம். இப்போ தான் இந்த கேம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்பயே நீங்கள் ஆட ஆரம்பிச்சு நல்லா எல்லா ஆப்ஷனும் அதாவது எல்லா ஏஜென்ட்ஸும் வாங்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி அப்பப்போ பேசவும் செய்வான். ஸோ இவனை வச்சு நீங்கள் நிறைய ஃபன் பண்ணலாம். வெல் பி அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு கன்னெல்லாம் வாங்குற அந்த இது வரும். இப்போ நான் வந்து அதை வைக்காதனால ஸோ அது வந்து வரல. அதாவது இந்த அன்ரேட்டடில் தான் அந்த கன்று வாங்குற மாதிரிலாம் வரும். ஸோ வாங்க அப்படியே மேப் ஒரு ரவுண்டு பார்ப்போம். இதான் ஏ சைட்டிங்க. ஸோ எப்படி வந்தீங்கன்னா அப்படியே பி சைட் போகும். அந்த டனல் உள்ள இறங்கியும் போகலாம். நான் சுற்றி போகிறேன். சும்மா ஒரு உங்களுக்கு ஒரு வியூ காட்டணுமேன்றதுக்கோசரம் மேப் ஒரு சுற்றி காட்டணுமேன்றதுக்கோசரம் பண்ணுறேன். இது வந்து எப்படின்னா ஒரு ஸ்பைக் மாதிரி ஒன்று தருவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் எடுத்து ஆப்போனண்ட்டோட பேஸில் போய், அதாவது இப்போது அட்டாக்கரில் இருந்தீங்கன்னா ஆப்போனண்ட் பேஸில் போய் பிளான் பண்ணோம். ஆப்போனண்ட் டிஃபெண்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் டிஃபெண்டராக இருந்தால் டிஃபெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த பிளான் பண்ணி நீங்கள் கொல்றது தான் உங்கள் டைமிங்கு. கொன்னீங்கன்னா நீங்கள் ரவுண்டு ஜெயிச்சிட்டிங்க, இல்லைனா ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ எபிலிட்டிஸ்லாம் பார்த்துடலாமா? நான் ஒரு இது கிடைக்கும்னு பார்த்தேன், ஆனால் கிடைக்கல. அல்டிமேட் கட்சா எல்லாத்தையும் ஒரே 30 seconds left. ஸோ கடையில் என்ன பண்ணுறது, அல்டிமேட் கட்சிச்சு பாப்பா. ஸோ சி அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வால் மாதிரி வரும். இந்த வால் எதுக்குன்னா நீங்கள் நின்னீங்கன்னா ஹீல் ஆயிடுவீங்க, தெரியுதா? அதே மாதிரி ஆப்போனன்ஸ் வந்தானா அவனுக்கு டேமேஜ் ஆகும். ரீசார்ஜபிள் அபிலிட்டி எல்லா ஆப்ரேட்டருக்கும் இருக்கும். ஸோ உங்களுக்கு இல்லாமல் ஆப்போனன்ஸ்க்கு தூக்கி போட்டிங்கன்னா டேமேஜ் ஆகும். இது வந்து உங்களை பிளைண்ட் ஆகும். சரிதா? ஓகே, இது வந்து அடுத்த மேட்ச்ல காட்டுற மீடிய டைம் உடஞ்சிச்சு. ஸோ அந்த கடைசி கியூ அபிலிட்டி வந்து உங்களுக்கு பிளைண்ட் ஆக்குற மாதிரி. ஓகேவா? அது இது வந்து கியூ. இதை வந்து நீங்கள் ரைட் லெஃப்ட்னு தூக்கி போடலாம். இப்போ இங்கே ஆப்போனன்ட் இருக்கான்னு தெரிஞ்சா ஓப்பனிங் செஷன்றனால நம்ம போட முடியாது. ஸோ அப்படியே வாயில மட்டும் சொல்கிறேன், இப்படி தூக்கி போட்டானா இங்கே போயிருக்கா ஆப்போனன்ட் பிளைண்ட் ஆகிடலாம், நீங்கள் டக்குன்னு சுட்டுடலாம். ஸோ அதான் கேமு. அதே மாதிரி அந்த பக்கம் இருக்கான்னு தெரிஞ்சா ரைட் கிளிக்கு இப்போ போட்டு பிளைண்ட் ஆகிட்டான்னா இதே ஒரு சுடு. இது வந்து ஈ வந்து உங்களுக்கு வேணா ஹீல் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆப்போனன்ட் டேமேஜ் ஆகும். வால் வந்து இப்போ ப்ரொடெக்டிவ் மாதிரி, யாரும் அங்கே வந்து அவ்வளோ சீக்கிரம் ரிஸ்க் எடுத்து வரமாட்டாங்க. ஸோ இவனோட அல்டின்னு பார்த்தீங்கன்னா இவன் அதுக்கு தான் எனக்கு பிடிக்கும். ஸோ வந்து புஷ் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு இது. இந்த மாதிரி எதனா ஒரு நல்ல ஒரு டொக்கு சந்தா போய் ஒரு ஸ்பாட்டாக போய் யாரும் சுட முடியாத ஒரு ஸ்பாட்டாக நின்று எக்ஸ் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா ஒரிஜினல் கேரக்டரிங்க தான் இருப்பான். இப்போ நம்ம எடுத்துருக்கிறது வந்து ஒரு ஆலிபை மாதிரி. இந்த ஆலிபை இதுக்குன்னா அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ இங்கே எவனா இருக்கான்னா நீங்கள் தைரியமாக போய் சுட்டு காலி பண்ணிட்டு அப்படியே செத்திங்கனாலும் திரும்பி இங்கேருந்து தான் ஸ்பான் ஆவீங்க. ஸோ இவன் அல்டி வந்து இந்த மாதிரி இருக்கிறதுல கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ அதனால தான் இவனை வச்சு தான். ஓகே, மேட்ச் முடிய போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஆப்க்கும், அதாவது ஒரு ஒரு ஏஜென்ட்டுக்கும் ஒரு ஒரு அபிலிட்டிஸ், ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா பவர்ஸ் அந்த மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இந்த கேம் நீங்கள் ட்ரை பண்ணலாம், ரொம்ப நல்ல கேமு. ஸோ அவ்வளோதான் இந்த கேம் பற்றி சொல்கிறதுக்கு. வந்தீங்கன்னா ஆடலாம், ஃபன் பண்ணலாம், ஜாலியாக இருக்கலாம். அதே மாதிரி என்னோட கேம் ஐடி வந்து உங்களுக்கு வழக்கம் போல் லெஃப்ட் டாப் கார்னரில் இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்து எனக்கு ரெக்வஸ்ட் வந்தீங்கன்னா என் கூடவும் சேர்ந்து ஆடலாம். ஸோ டைம் முடிய போது வீடியோவும் முடிச்சிடலாம், கடைசியில் ஒரு ஸ்ப்ரேவோட வீடியோவை முடிச்சிடலாம். உப்பு கொட்டியாச்சு. சரி, ஓகே ஓகே காய்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது இப்படியே தான் போயிட்டு இருக்கோம். இதுதான் கடைசி ரவுண்டு, ஜெயிச்சோன்னா ஜெயிச்சிட்டோம். ஸோ வீடியோவை முடிச்சிடலாம், கஷ்டம் தானே? சாரி, பரவாயில்ல. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த கேமோட கேம் பிளே வீடியோலாம் உங்களுக்கு வேணா கூட கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இவன் அந்த மாதிரி எதனா பேசுவான். கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணீங்கன்னா கேம் பிளே வீடியோவும் கண்டிப்பா போடலாம். ஒரு ஃபன் மேட்ச் அந்த மாதிரி எதனா போடலாம். உங்களுக்கு வேணா நீங்க கூட சேர்ந்த ஆடியும் ஒரு ஃபன் மேட்ச் அந்த மாதிரி போடலாம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலான்னு இருக்கேன். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃபிக்ஸும் அவ்வளோலாம் நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ரேம் ரேட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரேம் ரேட்டில் தான் வருது. ஸோ பிரச்சனை இல்லை. ஒரு சேஞ்சுக்காக ஆடணும்னா வாங்க, கண்டிப்பாக ஆடலாம். இந்த கேம் வந்து ரொம்ப நல்ல கேம் தான். இன்னும் நிறைய ஆப்ஷன்லாம் கண்டிப்பாக வரும் ஃப்யூச்சரில், ஏன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, திரும்பி சொல்கிறேன், இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம், டைம் போயிட்டே இருக்குது. ஆக்சுவலாக 10 minutes ஆக போகுது. ஸோ ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது வந்து ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ மாதிரி தான் போட்டேன். ஸோ
பார்த்ததுக்கு தேங்க்ஸ். அதே மாதிரி கேம் பிளேலாம் கண்டிப்பாக இன்னும் நிறைய நல்ல கண்டென்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு பேக் டு பேக். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், அதே மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ எங்களுக்கும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறிச்சுன்னா நான் சொன்ன மாதிரி பேட்டில் பாஸ்லாம் வாங்கியும் ஆடலாம், பிரச்சனை. சரி ஓகே காய்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுப்போம். இது நான் உங்கள் நான் பாய்.